எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் ஆகஸ்ட் கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ் டுடே. நாங்கள் வந்து ராஜ்கமலில் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரீயாக டப்பிங் பண்ணியிருக்கோம், பாட்டு பாடியிருக்கோம், காஸ்டியூம் வேலை பார்த்துருக்கோம். நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்கீங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் நாட் பிகாஸ் இட்ஸ் யோர் கம்பெனி அப்பா, பட் நிஜமாக ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. And எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது டு பிகின் அ நியூ ஜேர்னி ஆஃப் ஆர்கேஎஃப்ஐ. And we are very excited. Yes, and this is a very new journey. And I hope this will also be another successful venture for RKFI as always. And thank you everyone for coming today. Thank you, ladies. யூஸ்வலி இவரோட தமிழ் தான் மற்றவங்களுக்கு ஒரு அறிமுகமாகவும் ஒரு இன்ட்ரடக்ஷனாகவும் இருந்திருக்கேன். ஸோ இவரை நான் வந்து வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். வைரமுத்து சார், ப்ளீஸ். வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். இது கமல் அவர்களுக்கு சிலைகளின் வாரம் போலும், நேற்று பெற்றுத்தந்த தந்தைக்கு ஒரு சிலை பரமக்குடியில், இன்று கற்றுத்தந்த தந்தைக்கு ஒரு சிலை சென்னையில், உயிர் தந்தவன் ஒரு தகப்பன், கலை தந்தவன் இன்னொரு தகப்பன், ரெண்டு தந்தைமார்களுக்கும் நன்றியின் சாட்சியாக விளங்கும் கமல் அவர்களை வாழ்த்துகிறேன். இது நாகரிகத்தின் முன்னோட்டம் என்று நான் நம்புகிறேன். கமல் அவர்களை பார்த்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, பாலச்சந்தர் அவர்களை பற்றி ஒரு வரி சொல்ல முடியுமா? இவர் சொன்னார், என் வருமான வரிக்கு காரணமானவர். இதைவிட நாகரிகமாக, செல்லமாக, தண்டனையாக ஒருவரை பாராட்டவே முடியாது என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு செல்லமாக அவரை கொண்டாடிக்கொண்டே இருப்பவர். அவர்கள் இரண்டு பேருக்கு மத்தியில் கூடலும் இருக்கும், ஊடலும் இருக்கும். அந்த ஊடல் என்பது ஒரு ரெண்டு கற்கண்டு கட்டிகள் முட்டிக்கொள்வது மாதிரி, ரெண்டு கற்கண்டு கட்டிகள் முட்டினாலும் உதிர்வது சர்க்கரையாக இருக்குமே தவிர மணலாக இருக்காது. அப்படி முட்டிக்கொண்டார்கள். ஒரு முறை செல்லமாக இவரை கோபித்துக் கொண்டார், என்னை விட நான் வளர்த்தவர்கள் வளர்ந்து விட்டார்கள். இதில் ஒரு சின்ன ஒரு சின்ன செல்லமான ஒரு சிணுங்கல் இருந்தது பாலச்சந்தர் சார்கிட்ட. என்னை விட என்னால் வளர்க்கப்பட்டவர்கள் உயரமாகி விட்டார்கள். இவர் பேச வந்தார், உண்மைதான். பிள்ளையை தகப்பன் தூக்கி கொஞ்சுகிற போது பிள்ளை உயரமாகத்தானே இருக்கும். இப்படி அழகழகான முரண்பாடுகளோடு ஒரு தகப்பனாக, ஒரு கலை ஆசானாக பாலச்சந்தர் அவர்களை கொண்டாடியவர் நம்முடைய கமல் அவர்கள். தமிழ்நாட்டுக்கு இரண்டு கலை பொக்கிஷங்களை கொடுத்தவர் நம்முடைய பாலச்சந்தர் அவர்கள். இன்றைக்கு இந்தியாவின் கலை அடையாளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ரஜினி அவர்களையும் கமல் அவர்களையும் இந்த மண்ணுக்கு புகழ்மிக்க வித்துக்களாக விதைத்து சென்றவர் பாலச்சந்தர். அவர் போட்ட விதை வீரிய விதை என்பதை தினந்தோறும் இவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூர்வ ராகங்களில் ஒரு இரும்பு கதவு திறக்கும், திறந்து கொண்டு ரஜினி உள்ளே வருவார். திறந்தது ரஜினிக்கான ராஜபாட்டை மாத்திரமல்ல, தமிழ் கலை உலகுக்கான புதிய திசையே திறந்தது என்று உலகம் இன்று வரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு பேர் மீதும் அவருக்கு காதல், அவர் மீது இந்த இரண்டு பேருக்கும் காதல், அதன் அடையாளம்தான் இது. நான் பாலச்சந்தர் அவர்களுக்கு காலமெல்லாம் நன்றி கடன் பட்டவர். திரை உலகில்
நாற்பது ஆண்டுகள் ஒரு எழுத்தாளன் ஓடி வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இதோ இந்த சாதித்த பெருமக்களுக்கு பக்கத்தில் நானும் கூடவே கொஞ்ச தூரம் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் அதற்கு தமிழும் பாரதி ராஜாவும் பாலச்சந்தரும் தான் காரணம் என்பதை இந்த மன்றத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர் திருத்தங்கள் சொன்ன அப்படி இருக்கும். பாலச்சந்தர் என்பவர் வெறும் கதாசிரியர் அல்ல, வெறும் இயக்குனர் மட்டுமல்ல, தமிழின் மொழியின் நுட்பம் தெரிந்த ஒரு எழுத்து மேதை என்று சொல்ல வேண்டும் பாலச்சந்தர் அவர்களை. சிந்து பைரவியில் ஒரு பாட்டு, என்னப்பா கச்சேரி பண்ணுறீங்க, இந்த மேட்டுக்குடி மக்களுக்காக ஒரு 16 பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களும் தப்பு தப்பாக தாளம் போட்டுட்டு இருக்காங்க, பட்டுப்புடவையை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள், ஒரு கச்சேரி செய்கிறவன் கச்சேரி செய்து கொண்டிருக்கிறான், இவர்களுக்காகவா நீ பாட்டு பாடுவாய்? இல்லை, உழைக்கும் மக்களுக்கு சேர வேண்டும், கடைசி மனிதனுக்கு சேர வேண்டும், கடைசி தமிழருக்கு சேர வேண்டும் என்ற விஷயத்தை நான் வச்சேன். கவலை ஏதும் இல்லை ரசிக்கும் மேட்டுக்குடி, சேரிக்கு சேர வேணும் அதுக்கு பாட்டுப்படின்னு எழுதியிருந்தேன். ரொம்ப நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தவர் ரெண்டு இம் மட்டும் சேர்க்கலாமான்னு கேட்டார். ஒரு கலை நுட்பத்தை பார்க்கணும், நீங்கள் ரெண்டு இம் மட்டும் சேர்க்கலாமா என்ன? கவலை ஏதும் இல்லை ரசிக்கும் மேட்டுக்குடி, அது ஓகே, சேரிக்கு சேர வேணும் அதுக்கு பாட்டுப்படி என்றால் சேரிக்கு மட்டும் சேர வேண்டும், அதற்காக மட்டும் பாட்டுப்படி என்று அர்த்தம் வந்துவிடும். சேரிக்கும் சேர வேண்டும் அதுக்கும் பாட்டுப்படி என்று இருந்தால் மேட்டுக்குடியும் ரோட்டுக்குடியும் ஒரு புள்ளியில் இணைந்துவிடும் என்று கற்பித்தவர் பாலச்சந்தர். இந்த பாடலை கேட்கிற போதெல்லாம் அவர் மனசு எனக்கு வந்து வந்து போகும். இந்த ரெண்டு கலை சின்னங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் பாலச்சந்தரின் மடியிலே வளர்ந்தவர்கள். நான் அவரோடு ஒரு மணி நேரம் பேசினால் 15-20 நிமிடங்கள் இந்த இருவரை பற்றி மட்டும்தான் என்னிடம் பேசிக் கொண்டிருப்பார். இவர்களின் புகழ் பாடுவார், என்னையும் பாடச் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு கலை மேதையின் சிலையை இங்கு நீங்கள் நிறுவியிருக்கிறீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலச்சந்தர் சிலை என்பதை யார் வேண்டுமானாலும் வைக்கலாம், கமல் வைப்பதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. இதற்கு ஒரு முக்கியமான ஒரு குறியீடு இருக்கிறது. வாழ்க்கையில் யார் உன்னை மேம்படுத்தியவனோ அவனை வாழ்நாள் முழுக்க மறக்காதே என்ற நந்தி உணர்ச்சியின் சிலை வெளிவந்தார் பாலச்சந்தரின் சிலை. இதை கலை உலகம் கற்றுக்கொள்ளட்டும், சமூகம் கற்றுக்கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.